ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூல் மச்சி பிக் பாஸ் சீசன் ஃபோர் டுடே நடந்த ப்ரோமோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி ஓட்டிங்கில் யாராவது எந்த பிளேஸில் இருக்காங்க லாஸ்ட்டில் டேஞ்சர்ஸ் தூரில் யார் இருக்காங்க அவங்கள தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ப்ரோமோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி ப்ரொமோ டூல பார்த்திங்கன்னா டே டாஸ்க் சேம் நம்ம பண்ண டாஸ்க் தான் கண்டினியூ ஆகுது பாலா வந்து எப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அவர் முட்டை உடஞ்சாலும் உடஞ்சது முட்டையை வந்து அங்கேயும் தூக்கி போகிறதுக்குள்ளே முட்டையை வந்து படுத்து உருண்டு தொட்டு விட்டுறாரு நம்ம ரியோதையும் சிவானியும் வாங்க வாங்க அவங்களை அப்படியே பிடிச்சிருந்த மாதிரி அங்கேயே கீழே பிடிச்சிட்டாரு அப்புறம் வந்து நம்ம ரியோ சிவானி தான் வந்து ஃபஸ்ட்டு கோழியை உள்ளே வராங்க ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு காட்டுறாங்க அதான் ப்ரோமோவில் காட்டுறாங்க அப்புறம் வந்து நம்ம பாலா என்ன பண்ணுறாரு சிவானி வச்சோடனே சிவானி முட்டையை தொட்டுவிட்டார் போல் ஒருவேளை சிவானிக்கு டீயில் கூட பேசியிருப்பார் ஏன்னா அவங்க ரெண்டு பேர்தான் ஒன்றாவே இருக்காங்களே கண்டிப்பாக டீல் பாரு உள்ளே வந்து நிறையா தாள் எவ்வளோ முக்காசி காசி கூட தான் பாலா ஏன்னா பாலா வந்து ஃபுல்லாக வேறு லெவலில் வெறி எல்லா அந்த ப்ரோமோவில் எதில் காமிச்சாலும் பாலா தான் குடு குடுன்னு ஓடுறாரு போகிறாரு தாவறாரு தொடர்றாரு ஆனால் பாவம் பிக் பாஸ்ஸையும் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணார் பாலா நல்லா ப்ளே பண்ணீங்க பட் நீங்கள் முட்டையை உடைச்சதுனால நீங்கள் கேம்லேருந்து கோயிலேருந்து வெளில இந்த மாதிரி பாஸ் சொல்லிட்டாரு எனிவேஸ் பாலா நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அடுத்து அப்படியே கே கேபிக்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம சோமு அஜித்தி வந்து ஷீல்டு மாதிரி நின்றுட்டுருக்காங்க நம்ம ரம்யா அர்ச்சனா எல்லாருமே வந்து தொட போடுறாங்க சிவானி வந்து வழக்கம்பால் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் வந்து கேபியில் காட்டிகிட்டு இருக்காங்க லாஸ்டில் வந்து என்ன பண்ணாங்க நம்ம அனிதாவும் அர்ச்சனாவும் அவங்க தான் வந்து தொட வந்துட்டு இருக்க மாதிரி நம்ம கேபி இதை பார்த்தோம்ல அப்படியே வந்து இந்த சைடு வரும் நம்ம ரியோ நின்றுட்டுருக்காரு நம்ம பாலா சோமு அர்ச்சனா ஆரி எல்லாருமே தாவி போய் படார்னு போய் நம்ம லியோகி கோழிக்கிட்ட வந்து பாயறாங்க பட்டுன்னு லியோ என்ன பண்ணார் எல்லோரும் வந்தால் ஒன்றும் முடியல அனிதா வாழை மட்டும் புடுங்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு அனிதா வந்து அந்த ரவுண்ட் நினைக்கிறேன் இந்த இந்த நடந்துச்சுல இல்லை இதில் வந்து டோட்டலாக வந்து அன்ஃபேராக நடக்குதுன்ற மாதிரி நம்ம அனிதா ரம்யா அர்ச்சனா எல்லாருமே வந்து நம்ம ஆரி ப்ரோ வந்து பார்த்து மூணு பேருமே கத்துறாங்க அன்ஃபேருங்க டோட்டலி அன்ஃபேர் ஆரி நீங்கள் அன்ஃபேராக வேலை ப்ளே பண்ணுறீங்க மாதிரி நம்ம ஆரி ப்ரோ வந்து கடுப்பத்திட்டு இருக்காங்க ப்ரோ என்ன பண்ணுறாரு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு ரம்யா மட்டும் என்ன கை தட்டி சூப்பர் ப்ரோ வெரி அன்ஃபேர் சூப்பராக நீங்கள் விளையாடுங்கிற மாதிரி நம்ம ப்ரோ வெறுப்பு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அர்ச்சனா வந்து அடுத்து கோழியாக பண்ணுறாங்க போல் அவங்க தான் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க ரம்யா தான் வந்து டீல் பேசிட்டாங்க போல் ஃபுல்லாக அவங்க படுத்துட்டாங்க கோழி முட்டை மேலே வச்சு அவங்க மேல படுத்து மேலே வந்து வைக்கோல் அது ஃபுல்லாக போட்டு மூடிடுறாங்க அது பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்குது அர்ச்சனா தான் வந்து கண்டிப்பாக இந்த டாஸ்கை ஜெயிச்சு ஸ்பெஷல் பவர் வந்து எதா நாமினேட்டில் தான் மாறுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா பிகாஸ் ஓட்டிங்கில் வந்து அவங்க தான் கொஞ்சம் டேஞ்சர் ஸோ இருக்க மாதிரி காட்டுறாங்க எனிவேஸ் பாப்பு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அர்ச்சனா தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபுல்லாக போயிட்டு அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா அனிதா வந்து கொழியாக இருக்கவ வந்து பாலா டச் பண்ணிடுறாரு பாலா தான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தோம் பாவம் கேபி கேபி வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இப்போ மட்டும் எப்படி நீங்கள் அடிக்கடி ரூல்ஸ் மாற்றுறீங்க ரம்யா எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி நம்ம ரம்யா கிட்ட வந்து கேபி சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க யார் என்ன பண்ணுறாரு நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க செகண்டு போங்க யார் வேணால் எப்போ வேணால் போங்க இனிமேல் ஏ ஆட்டத்தை பாருங்கன்ற மாதிரி ஆரி கடுப்பாயிட்டாரு பாரு பாருங்க இனிமேல் நீங்கள் விளாடுங்க இனிமேல் நானும் விளாட்றா பாருங்கன்ற மாதிரி அவர் கடுப்பாய் அவர் பேசிகிட்டு இருக்காரு லாஸ்ட்டில் அர்ச்சனை நம்ம ரஜினி சார் ஸ்டைலில் தரமான சம்பவத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரோமோ ஒன்னாக முடிச்சிடுறாங்க இதான் வந்து ப்ரொமோ நடந்துச்சு ஆனால் இந்த கேம் என்னென்னா ஒன்றும் புரியலை நேற்று வரைக்கும் ரூல்ஸ் வைக்கிறாங்க ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க ஒன்றுமே புரியல ஏதாவது சண்டை போட்டு அடிச்சுன்னு மாலுங்க கட்ஸ்லேயும் ஏன்னா மெயின் டாஸ்க்கில் வந்து அச்சனை தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கருத்து எதுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம ஓட்டிங்கை பார்ப்போம் ஓட்டிங்கில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே வழக்கம் போல் நம்ம நாமினேட் ஆனாலே நம்ம ஆரிட்டு போகிறதும் எப்பயுமே ஃபஸ்ட்டில் இருப்பார் இந்த டாட்டி அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார் என்ன தான் வந்து நேற்று கோழிப்பண்ண டாஸ்கில் வந்து அவரை வந்து டிக்ளேர் பண்ணாமல் எல்லோருந்து கும்பில வந்து தொட்டாலும் வந்து நேற்று ஓரளவுக்கு வந்து போராடி போராடி பார்த்தாரு எல்லாருமே வந்து கும்பலை தொட்டனால அவரும் சரி போங்க எதாவது பண்ணிட்டு போங்க பட் இனிமேல் நான் எப்படி எல்லாருங்க பார்க்குற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் எனிவேஸ் அவர் என்ன தான் ஆனாலும் சொல்லிட்டு அவர் நாமினேஷன் வந்தாலே ஓட்டு வந்து அவருக்கு வேற லெவலில் ஃபஸ்ட் ப்ளேஸுக்கும் செகண்ட் ப்ளேஸுக்குமே வந்து ஓட்டு வந்து வேறு லெவலில் டிஃப்ரென்ஸாக இருக்குது அந்தளவுக்கு வந்து ஆ ஹாரி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார் செகண்ட் பொசிஷன் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா அனிதா ரியோ சிவானி இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் வந்து செகண்ட் தேர்டு ஃபோர்த்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் யார் வேணால் செகண்ட் தேர்டு ஃபோர்த் எப்படி வேணால் வரலான்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து அனிதா ஒரு இதில் இருக்காங்க ஒரு இதில் ரியோ இருக்காங்க ஒரு இதில் சிவானி இருக்காங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் வந்து முன்ன பின்னா இருக்காங்க அனிதாவும் இப்போ முன்னாடிக்கு எவ்வளோ பரவாயில்ல நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரியோவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ நல்லா ஆரம்பித்தார் சிவானி இப்போ போனதில் தான் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் அழுவ ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பட் என்ன அவங்க சும்மாவே நிற்கிற மாதிரி தான் தெரியுது இந்த கோழி பண்ண டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அவங்க இன்வால்வ் பண்ண இன்வால்மெண்ட் பண்ணி நல்லா விளாண்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குற மாதிரி தான் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் சார்பாக நாங்கள் நம்ம கேட்டுக்கிறோம் டேஞ்சர் உன் யாருக்கான்னு பார்த்திங்கன்னா அர்ச்சனா ஆஜித் சோமோ இவங்க மூணு பேருக்குள்ளேயே கொஞ்சம் 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 ஓட்டு தான் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது ஏன்னா ஒரு இதில் வந்து அர்ச்சனா இருக்காங்க கொஞ்சம் இதில் வந்து சோமு இருக்கார் ஒரு இதில் வந்து ஆஜித் இருக்கார் இவங்க மூணு பேருமே வந்து கொஞ்சம் ரொம்ப இக்கட்டரான நல்லா இருக்காங்க இந்த இதில் ஸ்பெஷல் பவர் யார் ஜெயிப்பாங்களோ அதை பொறுத்து தான் கொஞ்சம் டாஸ்க்கு நாமினேட்டு கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்பெஷல் பவர் வந்து அர்ச்சனை தான் ஜெயிக்கிற மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது அர்ச்சனை ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்பெஷல் பவரில் பண்ணிவிட்டு ஏன்னா நாமினேஷனில் மாற்றுறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் தராங்களா இல்லை அவங்க அந்த டோக்கல் டாஸ்க் மாதிரி மாற்றி விட்றாங்களான்னு நம்ம அந்த எபிசோட பார்க்க முடியும் மறக்காம உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அவங்களுக்கு மறக்காம நீங்கள் ஓட்டும் போட்டுருங்க யார் இந்த வாரம் வெளில போகணும்னு நினைக்கிறீங்க அதையும் மறக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிவிடுங்க இவங்க தான் வெளில போகணுன்ற மாதிரி மீண்டும் இந்த மாதிரி பிக் பாஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எது தெரியலனாலும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ